இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம், மாசி மாதம், 17ஆம் நாள், ஆங்கில தேதி பிப்ரவரி 29ஆம் தேதி, நாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. யோகம் சித்த யோகம். இன்றைய திதி பஞ்சமி. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, பின்னர் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேர்களே, பண வரவிற்கு குறைவு இருக்காது. திட்டமிட்ட செயல்கள் அனைத்தையும் வெற்றியுடன் முடிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். உடல் நலத்திலும் அக்கறை எடுத்து கொள்ளவும். வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் சுமை அதிகரிக்கும், ஆனாலும் அவற்றை செவ்வனை செய்து முடிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் ஆதரவுடன் கடையை சீரமைக்க முயற்சி செய்வீர்கள். தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விவசாயிகள் நன்கு உழைத்து பொருளீட்டுவீர்கள். மகசூல் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவு சுமாராகத்தான் இருக்கும். அவர்களிடம் நெருங்காமல் இருப்பது மிகவும் அவசியம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு விருது பெறும் யோகமும் உண்டாகும். பெண்கள் கணவரின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். காலம் தவறி உண்ணாமல் காலத்தே உணவருந்தவும். மாணவர்கள் கல்வியில் அமோகமான முன்னேற்றம் இருக்கும். ரிஷப ராசி நேர்களே, எடுத்த காரியங்களை சீரும் சிறப்புமாக செய்து முடிப்பீர்கள். செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் அனைவரிடமும் அன்பு பாசம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்களின் பேச்சினால் அனைவரின் நல்லெண்ணத்துக்கும் பாத்திரமாவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுடன் வேலைகளை எளிதில் முடிப்பீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறும். வியாபாரிகள் வீண் ஆசா பாசங்களை வளர்த்து கொள்வதை தவிர்க்கவும். விவசாயிகள் விவசாய பணியில் முழுதுமாகவே ஈடுபாடுடன் இருப்பதால் உங்களுக்கு பணிகள் சுமூகமாக முடியும். அரசியல்வாதிகள் பொது சேவையை அனைவரும் பாராட்டுவார்கள். மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அவை நிறைவு தருவதாக இருக்காது. பெண்களுக்கு குடும்பத்தில் நன்மதிப்பு பெறுவீர்கள். கணவரின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். விளையாட்டுகளில் ஈடுபடுவதை குறைக்கவும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும். எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். மேலதிகாரிகள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சாதகமாக முடியும். வாடிக்கையாளர்களின் கவனத்தை கவர புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். விவசாயிகளுக்கு லாபகரமான காலமாகும். மாற்று பயிர்களாலும் கால்நடைகளாலும் வருமானம் பெருகும். அரசியல்வாதிகள் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பதவிகளையும் அடைவீர்கள். கலைத்துறையினர் கடின முயற்சிக்கு பின் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். பெண்மணிகள் பெரியோர்களின் ஆசியுடன் திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்பார்கள்.
பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைக்க வேண்டும். கடகராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிர்வரும் இடையூறுகள் விலகும். பெரும்பாலும் பிரச்சனைகளில் தெளிவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். சற்று குழப்பமான நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கவும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழல் உண்டாகும். வியாபாரிகளுக்கு கடன்கள் குறையும். நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். விவசாயிகளுக்கு கையிருப்பு பொருள்கள் மீது அக்கறை அதிகரிக்கும். நிலத்தின் மீது போதிய கவனம் செலுத்தவும். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உட்கட்சி பூசல்களில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்வீர்கள். கலைத்துறையினர் பல தடைகளை தாண்டி புதிய ஒப்பந்தங்களை செய்வார்கள். வருமானம் குறையலாம். பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை அதிகரிக்கும். யாரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். மாணவ மணிகள் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள். ஆசிரியர்கள் நண்பர்களின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள். சிம்ம ராசி நேர்களே, இன்று உங்களுக்கு சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும். தடைகள் இருப்பினும் இறுதியில் அனைத்தும் சாதகமாக முடியும். உறவினர்களுடன் மனக்கசப்புகளை தவிர்க்கவும். பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு குறைந்து காணப்படும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களும் உண்டாகலாம். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல்களில் சிரமங்கள் உண்டாகும். நண்பர்களிடம் மனக்கசப்பு ஏற்படும். விவசாயிகள் கடுமையாக உழைத்தால் அதற்கேற்ற பலனை பெறலாம். சிலருக்கு வழக்குகளால் மன உளைச்சல் ஏற்படும். அரசியல்வாதிகள் முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படாது. மனதின் அதிருப்தியும் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிக்கு பிறகே ஒப்பந்தங்கள் கைகூடும். பெண்மணிகள் குடும்பத்தினருடன் ஒற்றுமையோடு நடந்து கொண்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் முழுமையாக கவனத்தை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும். உறவினர்களின் வகையில் ஆதரவு குறைவாகவே இருக்கும். திட்டமிட்ட வேலைகளில் சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் முடிவு வெற்றியாக அமையும். வேலைக்கு செல்பவர்கள் வேலை விஷயமாக தேவையில்லாத அலைச்சல்களை உருவாக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை தள்ளி போடவும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருக்கும். தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றியடையும். அரசியல்வாதிகளின் கடந்த கால உழைப்பிற்கு தற்போது பலன் கிடைக்கும். தேர்தல் பிரச்சாரத்திற்கு நேரம் ஒதுக்குவார்கள். கலைத்துறையினருக்கு கடின உழைப்புக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷமடைவீர்கள். கணவரின் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கவும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவீர்கள். துலாம் ராசினேர்களே, இன்று மன சஞ்சலங்கள் நீங்கி தெளிவுகளை காண்பீர்கள். வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் நிலவி வந்த சிக்கல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களால் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளை பெறுவீர்கள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் இருந்தால் நஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம். புதியவர்களிடம் அதிக நெருக்கம் கூடாது. விவசாயிகள் சலிப்பில்லாமல் உழைத்தால் பலன்கள் பெறலாம். புதிய குத்தகை முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அரசியல்வாதிகளின் செயல்திறன் அதிகரிக்கும். தொண்டர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள். கலைத்துறையினர்
புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறமையை வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு கணவருடன் ஒற்றுமை சுமாராக இருக்கும். கணவரது உடல்நிலையும் சீராக இருக்காது. மாணவர்கள் படிப்பில் நன்கு கவனம் கொள்ள தியானம் மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளவும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் அமைதி நிறையும், முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரத்தில் சிறிது தளர்வு இருந்தாலும் தேவைகள் யாவும் பூர்த்தியடையும். பெரியோர்களிடத்தில் அடக்கமாக இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் அலுவலக வேலைகள் யாவும் திட்டமிட்டபடி நடக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொள்முதல் வியாபாரம் நன்றாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும். அரசியல்வாதிகளின் கட்சி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறையினர் திறமைக்கு தகுந்த ஒப்பந்தங்களை செய்வீர்கள். பெண்கள் கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். எதிர்கால சேமிப்பு திட்டங்களை தீட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியிலும் விளையாட்டிலும் நல்ல பலனை அடைவார்கள். பெற்றோர்களின் சொற்படி கேட்டு நடந்தால் மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பெயரும் புகழும் வளரும். உடல் ஆரோக்கியம் பலப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். பேசும் நேரத்தில் கவனமாக இருக்கவும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். சுப செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பலு குறையும். மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரிகள் படிப்படியாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்பை பெறுவார்கள். விவசாயிகள் விவசாய உபகரணங்களை வாங்கி மேலும் முன்னேற்றம் அடையும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள். சிலர் புதிய பதவிகளில் அமர்வார்கள். கலைத்துறையினர் மனதிற்கு இனிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். ரசிகர்களின் ஆதரவும் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும். மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெற்றோர்களின் ஆதரவும் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இன்று நிம்மதி இருக்கும். புதிய நட்புகள் உருவாகும். சுப செய்திகளை கேட்பீர்கள். தன்னம்பிக்கை யாவும் நிறைவேறும். திட்டமிட்ட வேலைகளில் முன்கூட்டியே செயலாற்றவும். வேலைக்கு செல்பவர்கள் அலுவலக பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். கால நேரங்களை வீணாக்காமல் பயன்படுத்தி நல்ல பெயரை எடுப்பீர்கள். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். விவசாயிகள் சந்தையில் போட்டிக்கு ஏற்றவாறு பொருட்களை விற்பனை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி மேலிடம் அலட்சியப்படுத்தும். கோபத்தை குறைத்து கொண்டு பணியாற்றினால் கண்டங்களிலிருந்து தப்பிக்கலாம். கலைத்துறையினருக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டுவார்கள். கணவரின் பாராட்டுகளால் மகிழ்ச்சி பெறுவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவார்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தவும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனக்கவலைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். பெயரும் புகழும் பெறுவீர்கள். உற்றார் உறவினர்கள் உதவ முன்வருவார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சுப காரியங்கள் கைகூடும். வழக்கு விஷயங்கள் நல்லபடியாக முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத நிம்மதி ஏற்படும். மேலதிகாரிகளையும் சக ஊழியர்களையும் அன்பினால் அணுகவும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள்.
விவசாயிகள் போட்டிகளில் சாதுரியத்துடன் சமாளிப்பீர்கள். அரசியல்வாதிகள் புகழின் ஏணியில் ஏற தொடங்குவீர்கள். கட்சி மேலிடத்தின் கட்டளைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்களை முடித்து கொள்வதில் சில தடைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கும் எண்ணத்தை தள்ளி போடவும். மாணவர்கள் படிப்பில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தவும். ஆசிரியரை அனுசரித்து செல்லவும். மீனராசி நேயர்களே, இன்று கவலைகளை மறைந்து இன்பங்கள் பெருகும். மதிப்பு மரியாதைகள் உயரும். தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். உற்றார் உறவினர்களிடம் எதிர்பாராத ஆதரவுகள் கிடைக்கலாம். பயணங்களால் மகிழ்ச்சிகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் வேலைகளில் குறித்த நேரத்தில் முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்களின் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகள் யுக்தியுடன் பொருள்களை விற்பனை செய்வீர்கள். நண்பர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளவும். விவசாயிகளுக்கு கொள்முதலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கால்நடைகளை வைத்திருப்போர் எதிர்பார்த்த வருமானம் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உள்கட்சி பூசல்களில் இருந்து தப்பித்து விடுவீர்கள். கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும். இனிய பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமை காண்பீர்கள். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவார். மாணவ மனைவிகள் படிப்பில் கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள்.